தாபாவுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க அதுக்குள்ளே நம்ம இட்லி சாம்பார் செஞ்சிடலாம் அதுக்கு தேவையானது என்னன்னனு பார்த்துருவோமா பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா பைத்தம் மா பைத்தம்பருப்பை ஊற வச்சிருக்கேன் அப்புறம் இட்லி மாவு எடுத்திருக்கேன் அப்பா நிமிட்டு தான் சமைக்கணும் இப்போ அஞ்சர்பட்டிக்குள்ளே கடுகு மஞ்சத்தூள் உப்பு இருக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் தேவை கிணத்துலேருந்து எடுக்கணும் ஐய் கஸ்டமர் வந்தாச்சு ஏன்னா பாஸ்வர்யா பாய் வரியா சாப்பிட வந்திருக்கியா சரி உனக்கு என்ன தேவை சொல்லு ஆண்டி ஆண்டி எனக்கு இட்லியும் சாம்பாரும் தான் ஆண்டி வேணும் ஓ அப்படியா சரி சரி நான் அதை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே ஆண்டி சரி ஐஸ்வர்யா வேறு வந்துட்டா நம்ம அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் தான் இது பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குக்கரில் பருப்பை வேக வைக்க போகிறோம்ல சரி இப்போ நம்ம பை ஊற வச்சுருந்த பைத்த பருப்பை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இருந்து தண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம இதை குக்கரில் ஊற்ற போகிறோம் கடலை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம பைத்தம்பருப்பு போட்டுடலாம் பருப்பில் சாம்பார் வச்சா ஒரு செம்மையான ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றிட்டோம்னா தண்ணி வெளியே வந்துடும்ல அதனால் இப்போ இது கூட மூடத்துக்கு முன்னாடி மஞ்சள் தூள் போட்டு கலக்கிக்கோங்க அப்போ தான் ஒரு சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும் அத மூடிடலாமா மூடியாச்சு இப்போ எடுத்து நம்ம வச்சிடலாம் பத்த வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு அந்த அது வந்து வெந்துட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள தக்காளியையும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வெட்டிடலாம் வெட்டியாச்சு இப்போ நம்ம அந்த பச்சை மிளகாவை ஃபுல்லா போடணுமா செம்ம காரம் அடிக்கும்ல அதனால நம்ம அந்த பாதி பச்சை மிளகாவை எடுத்துக்கலாம் நம்ம பாதி மட்டும் வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கு முன்னாடி இட்லி தட்டில் நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம் அப்போ தான் எடுக்கும் செம்ம க்யூட்டாக அழகாக குட்டியாக வரும் நல்லா வெந்தும் வரும் இப்போ நம்ம இட்லி மாவை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம் வெந்துட்டே இருக்குது பருப்பு நம்ம இன்னொரு அடுப்பில் நம் இன்னொரு குட்டி அடுப்பில் இதை வச்சிடலாம் இப்போ தான் குட்டியாக அழகாக வேகும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல் தோணுது இது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாகவே இருக்குது உங்களுக்கும் இருக்கும் எப்படி வருது நம்ம பார்க்கலாம் பொங்குது நான் நம்ம நிறைய தண்ணி வச்சுட்டோம் போல் இருக்கு பொங்கும் போது சம அழகாக இருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் வச்சு ஒரு மூடி போட்டு முடிக்கோங்க சூப்பராக சத்தம் கேட்குது விசில் சத்தம் கேட்டுச்சா சூப்பராக இருந்துச்சுல்ல மூணு விசில் கழிச்சிது அதே மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இந்த பாருங்க நம்ம அதுக்குள்ளே வெந்துடுச்சான்னு பார்ப்போம் சூப்பராக வந்துருக்குல்ல எனக்கு அந்த விசில் சத்தம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துது இப்போ அது எண்ணெய் காஞ்சிட்டோடனே நம்ம கடுகு போட்டுடலாம் நல்லா வெந்துக்குது பாருங்க பார்த்தாலே நல்லா தெரியுதுல்ல நல்லா வெந்திருக்குன்னு அமைக்கி பார்த்தா அதை பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கிட்டோம் பூண்டுத்தையும் போட்டுக்கிட்டோம் இப்போ நல்லா கலந்துக்கோங்க இந்த இது மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கோங்க ரொம்ப குட்டியாக ரெடி ரெடியாக போகுது இதை பாருங்கள் அதுக்குள்ளே நம்மளோட இட்லி சூப்பராக வெந்துடுச்சுல்ல நல்லா புஃப்னு வந்துருக்கு பார்க்கும்போது சூப்பராக வந்துருக்கு இதை பாருங்க அது எடுத்து பார்த்தா இன்னொரு இடு ஊட்டிட்டோம் அதுவும் நல்லா வந்துடுச்சு நல்லா புஃப்னு வந்துருக்குல்ல சூப்பராக குட்டியாக இருக்குது நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் வேறு எதோ வேறு பாத்திரத்தில் நாங்கள் வச்சுட்டோம் ஏன்னா இதுதான் ரொம்ப வாட்டமாக இருக்குது பாருங்க கல வதக்கிறதுக்கு இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம் நீங்களே கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் வெங்காயம் அப்புறம் நம்ம என்ன போடுவோம் வெங்காயம் போட்டுட்டோடனே நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவையும் தான் போடுவோம் ஓகே இப்போ நம்ம நல்லா வதக்கிடணும் தக்காளி நல்லா வதங்கிடணும் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊதிக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே வதக்கிக்கோங்க எங்களுக்கு ந எண்ணெய் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிட்டோம் இந்த டிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இப்போ நல்லா வதங்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் வதங்கிட்ட இதை பாருங்க மத்து வச்சு குட்டி மத்து வச்சு நம்ம பருப்பு கடையிடும் பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க பருப்பை இப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு பருப்பில் தண்ணியை ஊற்றி நல்லா கடைஞ்சிக்கோங்க தான் சாம்பார் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு இடம் வேகுது தெரியுதா மொத்தம் நம்ம நாலு ஈடு ஊற்றிட்டோங்க இந்த பாருங்கள் இன்னொன்று வெந்துடுச்சு இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்து நல்லா வதங்கிட்டனால நம்ம இதில் பருப்பு பருப்பு கடையில் ஊற்றிக்கணும் பருப்பு கடையில் ஊற்றிடலாமா பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எம் எம் எல்லாத்தையும் ஊற்றி கழிச்சு நல்லா கலந்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் சாம்பார் வைக்கிறேன் சூப்பராக இருக்குல்ல இப்போ ஒரு கால் ஸ்பூனால் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க எங்களுக்கு அந்த கால் ஸ்பூனே கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பை இது பார்த்திங்க செம கேட்டியாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு கொதி கொதிக்கரைச்சு ஒரு ரெண்டு கொதி உடனே நீங்கள் அழகுதான் நம்மளுடைய சாம்பார் ரெடி ரெண்டு கொதி வந்துடுச்சு தெரியுதா இன்னொரு ஈடும் ரெடி ஆயிட்டு நான் சொன்னல நாலு ஈடு ரெடி ஆகுதுன்னு இப்போ இதுக்கு மேலே வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு கலந்துட்டு நம்மளுடைய வாலியில நிரப்பிட்டா ரொம்ப சூப்பரான யம்மியான ரொம்ப டெலிஷியஸான சாம்பார் ரெடி சூப்பரில் ரொம்ப திக்காக இருக்குது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ஹோட்டலில் வைக்கிற சாம்பார் மாதிரியே இருக்குது தெரியுதா ஓகே இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஐஸ்வர்யா வேற வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா ஏ இட்லி ரெடி சாம்பார் ரெடி சூப்பர் இப்ப நம்ம இட்லியை வெச்சிடலாம். ஏ குட்டி குட்டியா எனக்கேத்த மாதிரியா இருக்குப்பா இட்லி. செரி. வாவ்! எனக்கு மூணு இட்லியா? ம்ம் சாப்பிடு சாப்பிடு. கூட நான் சாம்பார் வைக்கிறேன். ஏய் சூப்பரா இருக்கு ஆன்ட்டி. பார்க்கும்போது ஈச்சு ஊறுது. நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சூப்பரா செய்வாங்க ம் யம் யம் ரொம்ப டேஸ்டா இருக்கு ம் ரெண்டு இட்லி காலி ஆயிடுச்சு ம் வாவ் செம்ம டேஸ்டா இருக்கு ம் இன்னும் மூ இட்லியா ம் சூப்பர் சூப்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ